ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்ம பருப்பில் போட்டு கடையவே இல்லையா அந்த கீரை. ஊர்லலாம் வந்துட்டு இதை தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம டீ காஃபிலாம் குடிப்போம் இல்லையா அந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிட போகிறேன். கீரை கூடவே வந்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வேக விட்டுற போகிறேன். கீரை வந்து ஒரு கட்டு போட்டிருந்தேன், அது வெந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் வரும். நீங்கள் அதனால் உப்பு வந்து பாத்தே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாயும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கப்புறேன். இது நல்லா பொரிஞ்சுன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரு குட்டி குட்டி தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து பச்சையாக வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருந்தது, அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், வேக வச்சுருந்த கீரை, தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய், பச்சை கடலெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். கீரை கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கீரை கீரை கூட வேக வச்சாலே அந்த தண்ணியை சேர்க்கக்கூடாது, அதை வடித்து கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடுதண்ணி வந்து தனியாக சூடு பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தண்ணியும் சேர்த்துட்டாலும் இது நல்லா இருக்காது, சல்லுன்னு இருக்கும் கீரை. கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.